தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுகவின் நீட் எதிர்ப்பு கையெழுத்து இயக்கத்திற்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது நீதிமன்ற செய்தியாளர் மதன். மதன், விவரங்களை பதிவு செய்யலாம். யார் தொடர்ந்த வழக்கு? தமிழகத்தில் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என பல்வேறு முயற்சிகளை தமிழக அரசு எடுத்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தற்போது இந்த நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என 50 நாட்களில் 50 லட்சம் கையெழுத்துகள் பெற்று அதனை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பும் ஒரு திட்டத்தை தற்போது செயல்படுத்தியும் வருகிறது. இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு தோழமை கட்சியினர், பொதுமக்கள் உள்ளிட்டோரிடம் இந்த கையெழுத்து பெறும் இந்த திட்டத்தை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அண்மையில் தொடங்கி வைத்திருந்தார். ஆனால் இந்த ஒரு திட்டத்தை பார்க்கும்போது பள்ளி மாணவர்கள் கட்டாயப்படுத்தப்பட்டு இதில் கையெழுத்திடுமாறும் வற்புறுத்தப்படுவதாகவும் கூறி ஒரு குற்றச்சாட்டை எழுப்பி இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதிகள் பரத சக்கரவர்த்தி மற்றும் லட்சுமி நாராயணம் அடங்கிய அமர் முன்பு தேசிய மக்கள் கட்சி தலைவர் எம் எல் ரவி என்பவர் ஒரு முறையீடு செய்தார். இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது பள்ளி மாணவர்கள் கட்டாயப்படுத்தி இது கையெழுத்திடும் இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக நீதிமன்றமே தாமாக முன்வந்து இந்த வழக்காக எடுத்து விசாரித்து உரிய உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்தார். ஆனால் தற்போது விடுமுறை கால நீதிமன்றம் என்பதால் இந்த கோரிக்கையை ஏற்க நீதிபதிகள் மறுத்துவிட்டார்கள். தேவைப்பட்டால் அடுத்த வாரம் நீதிமன்றம் மீண்டும் திறக்கும் போது தலைமை நீதிபதி முன்பு தொடர்பாக முறையிட்டுக் கொள்ளலாம் என்றும் தற்போது தெரிவித்து இந்த மனுதாரருடைய அந்த கோரிக்கை தற்போது நிராகரிக்கப்பட்டுள்ளது. பாலா, நன்றி மதன், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.